您，拜拜。விளையாண்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஐஷா ரலியல்லாஹு
இருக்கின்றது என்று அந்த மக்க இடையே மக்க அது எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்பதை சிந்தனை செய்து பார்க்கணும். அவருடைய ஹிதாயத் எந்த அளவுல இருக்குதுங்கறத நம்ம சிந்தனை செய்து பார்த்து அதிகமா வந்து அவ நம்ம வந்து அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ் எங்களை வந்து ஷைத்தானுடைய விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா கிட்ட அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். மேலும் அதே போன்றதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம பார்க்கிறோம் ஒரு திருமணத்திற்கு முன்பதாக நிச்சயதார்த்தம் செய்யப்படுகின்றோம். அந்த நிச்சயதார்த்தத்தில் ஆணம் உடனே போதும் அந்த பெண்ணோ அந்த ஆணம் வந்து ஃபோன் பேசுவது மிகவும் எளிதில் இந்த உலகத்தில் ஆகிவிட்டது. நம்முடைய கண் எதிரே அதிகமாக நம்ம பார்க்குறோம். அது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம் என்பதை நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும். அப்படி பேசுவது ஹராம், அது விபச்சாரம் செய்வதற்கு சமம் உடையதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களே அந்த பிள்ளைகளுக்கு வந்து அதனுடைய அனுமதியை கொடுக்குறாங்க. அல்லாஹு தஆலா வந்து குழந்தைகளை ஒரு அமானிதமாக தான் கொடுத்துருக்குறான். அந்த குழந்தைகளை பற்றி நாம் அல்லாஹு தஆலாவிடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த குழந்தைய அழகாக சொல்லிவிடும், யாரெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் தான் யாரெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க நான் பேசுனேன்னு சொல்லி சொல்லிவிடும். அந்த பெற்றோர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா வந்து அதிகமான தண்டனை கொடுப்பான். ஆனால் அதே போன்று அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை போன்றே தெரிந்தே செய்யக்கூடிய ஆணும் பெண்ணுக்கும் அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுக்கின்றான். மேலும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இன்ஷாலாம் வந்து பெற்றோர்களாகிய நாம் தான் வந்து அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்களை விட்டு பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நாம் ஈமான் உள்ளவர்களாக ஆக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக மெஹபத் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை போன்றே நாமும் வாழ்ந்து மரணம் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானின் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக அழகான அற்புதமான சிறப்பான உரையை ஆற்றிய சிறப்புரையை ஆற்றிய துணை முதல்வர் அவர்களுக்கு ஜாமியா மஸ்ஜித் சார்பாக பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இஸ்லாத்தின் பெண்ணின் பெருமை பற்றி சிறப்புரையாற்ற முதல்வர் அன்புத்தங்கி அரபி கல்லூரி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. فان افسك الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر امور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله
والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وصحابه زند الله. لقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما كان للمؤمنين ولا للمؤمنات إذا قال الله رسول أمرا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم الجنة تحت أقدام الأمهات صدق الله العظيم. الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அப்படியே தன்னுடைய வாழ்விலே நடத்தாட்டிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான நம் மஜ்லிஸுக்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாதுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெண்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமான இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் என்பதாக அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது وَمَا كَانَ لِلْمُؤْمِنِينَ وَلَا لِلْمُؤْمِنَاتِ إِذَا قَلَّ اللَّهُ رَسُولُ أَمْرًا அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அடையாளம் ஒன்று காட்டப்பட்டால் காண்பிக்கப்பட்டால் முஃமினான ஆண்களாக இருக்கட்டும் முஃமினான பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் அப்படியே என்ன செய்வாங்க மாற்று கருத்து படமாட்டார்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்கள் ஏதேனும் ஒரு வழிகேடான விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா தவிர்ந்து இருக்கும்படி அல்லாஹ் சொன்னால் அதை உடனே தன்னுடைய வாழ்க்கையிலே தவிர்ந்து வாழ்வார்கள். சுபஹானல்லாஹ். அப்போ உள்ள சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்கள். சுபஹானல்லாஹ். மேலும் அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா சுபஹானல்லாஹ். அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி ஒரு ரிவாயத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சொத்து மதிப்பு 56.5 கோடி இருந்துச்சு அன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்வதற்கு முன்பாக அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சொத்து மதிப்பு 56.5 கோடி இருந்தது. சுபஹானல்லாஹ். அப்படி இருந்தும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் செய்த பிறகு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு நாள் கூட அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நான் இப்படி சுகபோகமாக இப்படி வாழ்ந்தேன் நான் இன்று இப்படி வறுமையில் இருக்கேன் அவங்க வாழ்ந்த காலத்தில் சொன்னதே கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய மனைவியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல தாயாக இருந்தாங்க. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக வரும்போதெல்லாம் ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆறுதலான வார்த்தையை கூறி சுபஹானல்லாஹ் ஆறுதல் படுத்துவாங்க. மேலும் ஒரு தடவை அதாவது நம்ம வந்து முடி வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் தலைமுடியை மறைக்க வேண்டும் அதாவது தலைமுடியை காட்டுவது ஹராம் நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கணும் வீட்டில் இருந்தாலும் கூட நம்மளுடைய தலைமுடியை மறைத்து இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். எந்த வீட்டிலே தலைமுடியை திறந்து வைத்திருக்கின்றார்களோ அந்த வீட்டிலே ஹாஸான மலக்குகள் வரமாட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. மேலும் எந்த வீட்டிலே கணவனை விட அந்த மனைவியுடைய வார்த்தை அதாவது அவங்க பேச்சு அதிகமாக சவுண்ட் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹு தஆலா குறைக்கிறான். நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ உள்ள சஹாபிய பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நம் பெண்மணிகள் வந்து வாழ்ந்தாங்க சிறந்த பெண்மணிகளாக இருந்தாங்க. அதுவே நம் திஷ்டி போகணும்னு சொன்னால் முதலிடம் அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா தான். சுபஹானல்லாஹ். மிக சிறப்பான பெண்மணிகள் சொன்னால் அதில் ரெண்டு பேர் மிக சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்காங்க பெண்மணிகளாக. ஒன்று ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுபஹானல்லாஹ். மேலும் அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, நான் வந்து ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக. சுபஹானல்லாஹ், அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னை ஹதீஸா அவர்கிட்ட நான் போய் பர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான குடும்பத்தை பாருங்க. சுபஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பொழுது ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கேட்குறாங்க. சரின்னு ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் இருக்காங்க, சலாம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸாவே உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இப்போது ஜிப்ரீல் இருக்காங்கங்களா? இருக்காங்கன்னு சொன்னேன். மறுபடியும் ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அமர்ந்து மடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வலதுபுறம் அமர சொல்கிறாங்க. இப்போது ஜிப்ரீல் இருக்காங்களான்னு கேட்கும்போது, ஆம் ஜிப்ரீல் இருக்காங்க, இடதுபுறம் அமருங்கன்னு சொல்லி அமரும் பொழுது, இப்போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் இருக்காங்களா என்று கேட்கும்போது, ஆம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மேனியில் உள்ள தலையில் உள்ள துணியை விளக்கினாங்க. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் இப்போ இருக்காங்களா என்பதாக கேட்கும்போது, இல்லை, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் தலை தெரித்து ஓடிவிட்டார்கள் என்பதாக. அப்போது இந்த ஹதீஸில் நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்மளால் இயன்ற வரை வீட்டில் இருந்தாலும் நம்மளுடைய தலையை மறைத்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்குன்னு. மேலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சிறந்த ஒரு பெண்மணிகளாக திறந்தாங்க. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முதலாக ஆசிரியையாக, கல்வி கற்கக்கூடிய ஆசிரியையாக முதலாக அவங்க தேர்ச்சி அடைந்தாங்க. சுபஹானல்லாஹ், முதலாக அவங்க தான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க பெண்களிலே. மேலும் பெண்களிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு தகுதி அடைந்தவர்கள் அன்னை ஹப்ஸா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திகழ்ந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, இது புகார் ஷெரீஃபிலே பதிவான ஹதீஸு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி சொல்லும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கல்வியிலே பாதியை அடைந்தவர்கள், பாதி கல்வி அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதாவது யாரையும் இவ்வளோ அடைஞ்சாங்க, இவ்வளோ கல்வி அடைஞ்சாங்க யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து, ஆயிஷாவே நீ பாதி கல்வியை நீ அடைந்து விட்டாய் என்பதாக சொல்கிறாங்க. அதாவது அவ்வளோ கல்வி எல்லாம் இதில் அவங்க கொடுத்துருக்கான், அதை பயன்படுத்தினாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க 73 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அந்த காலத்திலே அவங்க சுபஹானல்லாஹ் அந்த தர்மத்தில் கல்வி அதிகமாக பயிலக்கூடியவர்களாக, கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஆசிரியையாக இருந்தாங்க சுபஹானல்லாஹ். மேலும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அடிமையான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து மிக கடுமையான ஜுரமாக இருக்குது, துணி துவைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ஓ ஃபாத்திமாவே உன்னுடைய உடம்பு ரொம்ப ஜுரம் அதிகமாக இருக்கு, நீ வந்து இந்த அளவுக்கு உன்னுடைய உடம்பை வலுத்துக்கிற, நீ வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கம்மான்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா உன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை நீ செய்தாயா என்று கேட்பான். நான் என்னுடைய பணிவிடை நான் முறையாக செய்ய வேண்டும் என்பதாக, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்று நம்முடைய சமூகம் எப்படி இருக்குது? அன்று சஹாபிய பெண்மணிகளுடைய நிலைமை எப்படி பாருங்க, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே சேவை செய்யக்கூடியவர்களாக திகழ்ந்தாங்க. அது மட்டுமல்ல, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரண தருணம் அன்றைக்கு தான் அந்த அந்த நிகழ்வு, அந்த சமயத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சக்கராத்திரி அந்த நேரத்திலே தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாருக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்பதாக சில விஷயத்தில் பற்றி சொல்கிறாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், என்னை திருமணம் செய்து நீ ரொம்பவோ நீ வந்து கஷ்டப்பட்டன்னு சொல்லி சொல்லிவிட்டு ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன அடக்கம் செய்யும் பொழுது இரவிலே அடக்கம் செய்ய வேண்டும், என்னுடைய ஜனாசாவை எந்த ஒரு அந்நிய ஆண்களும் பார்க்கக்கூடாது என்று சொன்னார்கள் சுபஹானல்லாஹ். அப்போ உள்ள சஹாபியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் எப்படி திகழ்ந்தாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒரு சோனத்தின் தலைவியாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கான் சுபஹானல்லாஹ். மேலும் அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியும் சொல்லும் பொழுது, அன்னை ஹதீஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து
मरण समय रोम कड़मान ज्वर अंत समय तुम्हारे महल फातिमा मगलरा उन्े
நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கோம். சிறப்பு சொற்பொழிவாளர் சொல்லரசி சகோதரி ஜனாபா ஜெய சுல்தான் அம்பலின் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே சொற்பொழிவாற்றுவார்கள். ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை நடத்தக்கூடிய 7ஆம் ஆண்டு மீலாது தொடர் பயான் இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமீரக காங்கிரசினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் டாக்டர் ஏஎஸ் அப்துல் மாலிக் அவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய முத்தவெளி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே அப்துல் மாலிக் அவர்களே, இணை முத்தவெளி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம் வை உவைஸ் அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முத்தகையா அரபிக் கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்களே, முதல்வர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை மார்க்க மேதைகளே, உலமாக்களே, ஊர் பிரமுகர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இளைஞர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பெண்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பொருளுதவி செய்தார்களோ, உடல் அளவிலே இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்தார்களோ, உங்கள் அத்துணை பேரினுடைய தொழிலிலும் குடும்பத்திலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைய 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 பறக்க செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. கடந்த 2 வருஷமா ஆன்லைன்லயே மக்களை பார்த்துட்டு இப்ப நேரா வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லி கொடுக்குறேன். ஒரு அருமையான தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க, பெண் கல்வியும் கலாச்சாரமும் அப்படின்னு எனக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் கல்வி, பெண் உரிமை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ இந்த 100 வருஷத்துல நமக்கு இப்ப வந்த தலைவர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சொத்துல சம உரிமை கொடுக்குறாங்க, அரசு பணிகள்ல நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, எல்லா துறைகளிலும் நம்ம போய் வேலை செய்யறோம். இதெல்லாம் இந்த இந்த 100 ஆண்டுகள்ல கிடைச்சதாக நம்ம நினைக்கிறோம், கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் உரிமைனா என்ன அப்படிங்கறத இந்த மண்ணிலே விதைத்து வைத்து விட்டு போயிட்டார். நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஒளி வீசும். நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் எழுதுகின்ற எழுத்துக்கள் எல்லாம் மனம் வீசும். ஏன் தெரியுமா? காரணம் என்ன? ஏன்னா நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று நாயகர். ஏன் நம்ம அப்படி சொல்றோம், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாற்று நாயகர்னு சொல்றோம்? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் தந்தை கிடையாது, அவர்கள் அனாதையாக வளர்ந்திருக்கிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சகோதரர்கள் இருந்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் பள்ளிக்கூடத்திற்கே போனதில்லை, ஒரு உயரிய குலத்தில் அவர் பிறக்கல. சண்டை போடுறதையே குழம்பா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கோத்திரத்திலே அவர் வளர்ந்திருக்கிறார். ஆனாலும்
அனாலும் நபித்துவம் பெற்ற அந்த 23 ஆண்டு காலத்திலே ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்து கொண்டிருந்த அரபு குலத்தை உலகிற்கே தலைமை தாங்க கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார் இல்லையா அதனால தான் அவரை வரலாற்று நாயகர் நம்ம சொல்றோம் ஹிஸ்டரியில கிமு கிபின்னு பிரிப்பாங்க ஆண்டுகளை ஆனா வரலாற்றை பிரிக்கணும்னு சொன்னா நபிகளாரினுடைய பிறப்புக்கு முன் நபிகளாரினுடைய பிறப்புக்கு பின் அப்படின்னா வரலாற்றை பிரிக்கணும் ஏன்னா நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்புதான் இந்த உலகத்திலே புதிதாக ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது நாங்க தான் இந்த நாட்டினுடைய வல்லரசு அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டிருந்த ரோமும் பாரசீகமும் பெருமானாரினுடைய வருகைக்கு பின்னர் தான் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஐரோப்பிய மக்கள் இஸ்லாமியர்களிடத்திலே கல்வி கற்றிருக்கிறாங்க ஐரோப்பியர்களினுடைய முக்கிய முத்திரை கொள்கைகளாக இருந்த பெண்ணுரிமை சமத்துவம் சமூக நீதி இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் அதற்கு முன்னாடி 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வரிச்சிட்டாங்க அதனாலதான் அவரை நம்ம வரலாற்று நாயகர்னு சொல்றோம் இந்த உலகத்துல எழுச்சியை ஏற்படுத்திய யாரை வேணாலும் எடுத்துக்கங்க எந்த மனிதரை வேணாலும் எடுத்துக்கங்க இந்த உலகத்துல எழுச்சியை ஏற்படுத்திய மனிதர்கள் அவங்க இறந்து ஒரு 10 வருஷத்துல அவர்களை பத்தி இந்த உலகம் மறந்துடும் வெறும் ஏட்டளவுல தான் இருப்பாங்க சாக்ரட்டிஸ் எடுத்துக்கங்க காந்தி எடுத்துக்கங்க அவருடைய அகிம்சை கொள்கை இதெல்லாமே ஏட்டளவுல தான் இருக்கு ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்து 14 நூற்றாண்டுகள் ஆகிறது இன்னும் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அச்சுப்பிறலாமல் வாழ்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே அதனால் தான் அவரை வரலாற்று நாயகர்னு சொல்றோம் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் இப்படி சொல்லுவார் ஐரோப்பா செத்து நாறி போன மனித உடலை போல இருந்தது இந்த உலகமே பக்கவாதம் அந்த மனிதனை போல இருந்தது எப்போ வரைக்கும் தெரியுமா நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிற வரையில் இந்த உலகம் அப்படிதான் இருந்தது எதற்கெடுத்தாலும் சண்டை ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்திக்கிறது மனித குலத்திற்கு எழுச்சி ஏற்படாதா எழுச்சிக்காக காத்து கொண்டிருந்த இந்த மனித சமூகத்திற்கு விடையாக பிறந்தவர் தான் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் அவர் வரலாற்று நாயகர் எந்த தலைவர் வேணாலும் எடுத்துக்கங்க ஒரு திறமை இருக்கும் ரெண்டு திறமை இருக்கும் அதிகபட்சம் 2-3 திறமைகளோடு இருப்பாங்க ஆனா எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் சொன்னா அது நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஒரு நல்ல மகனாக ஒரு நல்ல கணவராக ஒரு நல்ல தலைவராக எல்லாத்திலையுமே சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த விருப்பு வெறுப்புக்காக யார்கிட்டையும் கோபப்பட்டதில்லை யாரையும் கை நீட்டி அடித்ததில்லை யாரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றியதில்லை யார் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி சொன்னதில்லை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முறை கூட பொய் பேசியதே கிடையாது அதனாலதான் நாம் அவரை வரலாற்று நாயகர்னு சொல்றோம் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு மேடை இந்த ஒரு நாள் பத்தாது காலமெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்துல ஒரு மனிதரை பற்றி பேசினால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தானே அவரை பத்தி பேசினா நமக்கு நன்மை கிடைக்கும் சுபஹான் அல்லாஹ் நம் எல்லோரும் அதிர்ஷ்டசாலி பேசுவதற்கு நானும் கேட்பதற்கு நீங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தினந்தோறும் அதற்காக நம்ம நன்றி சொல்லணும் மார்க்கத்துல பெருமானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வகையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா கல்வி அப்படிங்கிறது நம் மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்விக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை இஸ்லாம் மார்க்கம் வழங்குகிறோம் ஏன் அப்படின்னா முதல் இறை கட்டளை என்ன இக்ரர் ஓதுவீராக வாசிப்பீராக அல்லாஹ் முதல் இறை கட்டளை இறக்கியிருக்கான் ஏன் தொழுங்கள்னு சொல்லியோ அல்லது நோன்பு வையுங்க அப்படின்னு சொல்லி முதல் இறை கட்டளையாக அல்லாஹ் இறக்கியிருக்கலாம்
வாசிப்பீராக என்று முதல் இறை கட்டளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்னு சொன்னா நிச்சயமாக நம் சமூகம் கல்வியினுடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம், தொழுவதையும் நோன்பு வைப்பதையும் நாம் கட்டாய கடமைன்னு நினைக்கிறோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், முஸ்லிமான ஆண் பெண் இரு பாலருக்கும் கல்வி கட்டாய கடமை. எப்படி தொழுகிறது நமக்கு கடமையோ, நோன்பு வைப்பது நமக்கு கடமையோ, அதே மாதிரி கல்வி கற்பதும் நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குறானிலே கேள்வி கேட்கிறான், கற்றோரும் கல்லாதோரும் சமமாக முடியுமா? அவ்வளவு பெரிய கேள்வி. படித்தவங்களும் படிக்காதவங்களும் எப்படி சமமாக முடியும்? உங்களில் யார் கல்வி ஞானம் பெற்றிருக்கின்றீர்கள், அதோடு உங்களில் யார் என் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு உயர்ந்த பதவியை வழங்கவே அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்னைக்கு நம் சமுதாயத்தினுடைய அவலம் என்ன யோசிச்சு பார்க்க வேண்டாமா? 3.5% இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3.5% இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கு. நிரப்புவதற்கு ஆள் இருக்கிறதா? 3.5% நிரப்புறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கா? ஒவ்வொரு முறையும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அமைச்சோட போய் போய் நின்று கேட்கிறோமே, 3.5 எங்களுக்கு 5 கொடுங்க 7 கொடுங்க, நிரப்புறதுக்கு ஆள் இருக்கா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஏஏ உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே உரிமை இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ரோட்ல நிற்க வச்சாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் பதவி போய் ரோட்ல நின்ற போராட்ட காலத்தில் எதனால நடந்தது, எதன் காரணமாக அந்த நிகழ்வு நடந்தது? சட்டம் இயற்றப்படக்கூடிய இடத்துலயும் நம்ம இல்ல, அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துலயும் நம்ம இல்ல. எவ்வளவு இடஒதுக்கீடுகள் வீணா போகுது தெரியுமா? நமக்காக ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் வீணா போகுது. ஏன்னா நம்ம ஆளு படிக்கிறதே கிடையாது. என்ன சொல்லி குழந்தைகளை வளர்க்குறீங்க? 10வது படிடா பாஸ்போர்ட் வாங்கி தரேன், வெளிநாட்டுக்கு போ, கை நிறைய சம்பாதிச்சேன், 10வது முடிச்சிட்டியா வெளிநாட்டு மாப்பிள்ள ரெடியா இருக்கு கல்யாணம் பண்ணிக்க. நம் சமுதாயத்தினுடைய அவலம் இதுதான். அதனாலதான் கொண்டு போய் நிக்க வச்சேன். ரோட்ல நின்று போராட்டம் பண்ணமே காரணம் என்ன? கல்வி அறிவு இல்லை. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆளுகெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்காங்களே, கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க, நம்ம சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அதுவா? எந்த சமுதாயத்திலே பெண்கள் அதிகமாக படித்திருக்கிறார்களோ அதுதான் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. நம் சமூகத்தை பின்தங்கி போன சமூகம்னு சொல்றாங்க. எதனால? ஏன்னா நமக்கு கல்வி அறிவு கிடையாது. கல்வி அறிவு இல்லைங்கிற ஒரே காரணத்திற்காக நாம் பின்தங்கி போன சமூகம். வரலாற்றை படிச்சு பாருங்க, தெரியும். ஐரோப்பியர்களுக்கு பாடம் நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் எப்படி போனோம்? இன்னைக்கு எப்படி கல்வி அறிவு இல்லாதவர்கள் நம்மள சொல்றாங்க? என்றைக்கு 10வது படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்களோ, படிச்சது போதும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்களோ, அன்னைக்கு பின்தங்கி போனோம். அன்னைக்கு பின்தங்கி போனோம். ஒவ்வொரு முறையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போய் 5% வேணும்னு கேட்கிறோமே, 7% அளவுக்கு நிரப்புறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டு போய் கேட்கலாம். நம் சமுதாயத்தினுடைய அவலம் அதுதானே. கல்வி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். மன தெளிவு எப்பவுமே கிடைக்கும். இறைவன் தான் அப்படிங்கிற அந்த மன தெளிவு கூட கல்வி இருந்தாதான் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்படுறோமே, ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஒருவேளை இப்படி நடந்துருமோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ கவலைப்படுறோமா இல்லையா? எதனால வருது அந்த கவலை? மனசுல தெளிவில்லாததுனால அந்த வருது கவலை. நல்லா படிச்சு பாருங்க, பொதுவா இருக்கக்கூடிய புத்தகங்களை படிங்க, ஒரு அளவுக்கு கல்வி அறிவோடு இருங்க. இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி, அது இறைவனுடைய நாட்டம் தானே, நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவு. ஒரு முறை எல்லாரும் கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க, ஒரு 100 பேருக்கு அதிகமான பேர் வந்து கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது என்ன ஆகுது, நடுக்கடல்ல பெரிய காத்து அடிக்குது, காத்து பலமா வீசுது, கப்பல் ஆட ஆரம்பிக்குது, தண்ணி எல்லாம் அப்படியே கொந்தளிக்குது. உள்ளக்குள்ள இருக்கிற அந்த 100 பேர் எல்லாரும் அங்கங்க போய் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கப்பலுக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காரு. அவரோட மனைவி வந்து கூப்பிடுறாங்க, வாங்குங்க, என்னென்னமோ நடக்குது, ஏதோ பெரிய இயற்கை சீற்றம் வரப்போகுது போல, நம்ம போய் ஓரமா உட்காந்துக்கலாம், பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணவர் என்ன சொல்றாரு,
அதெல்லாம் ஒண்ணு ஆகாது பாத்துக்கலாம் எல்லாரும் போய் பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க வாங்குங்க நம்மளும் பாதுகாப்பான இடத்துக்கு போறோம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப நீங்க வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு மனைவி மிரட்டுறாங்க உடனே அந்த கணவன் என்ன பண்றாரு பர்தாவை போட்டுக்கிட்டு சினிமா டைலாக் பேசுறாங்க
சினிமா பாடல்களுக்கு லிப் மூமென்ட் கொடுக்கறாங்க பார்ப்பதற்கு வேதனையாக இருக்கு தப்பு எங்க நடந்துது தப்பு யார்கிட்ட தப்பு அந்த பெண்ணிடத்திலே இல்லை அவர்களுடைய பெற்றோர் இடத்திலே இருக்கிறது அந்த பெண்ணை தப்பு சொல்லாது சின்ன வயசுல குழந்தை உங்க முன்னாடி நின்னு ஆடி காட்டும் பொண்ணு என்ன சொல்லுவீங்க என் பொண்ணு எவ்வளவு அழகா ஆடுவா தெரியுமா போற வரவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆட சொல்லுவேன் அதுதான் அவங்களுக்கு வந்து பழகும் ஒரு கட்டம் வந்ததற்கு பின்னாடி இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதை அவங்க கேட்க மாட்டாங்க இன்னைக்கு அது சர்வசாதாரமாயிடுச்சு என் பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டா அப்படிங்கிறத பெருமையா சொல்லக்கூடிய தாய்மார்களை நான் பாக்குறேன் அவளும் என் பேச்ச கேட்க மாட்டேன் அவதான் என்ன மிரட்டுறாங்க நான் அம்மாவா அவ அம்மாவான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்களை நான் பார்த்திருக்கேன் யாரு தெரியுமா சிறந்த பெற்றோர் யாருங்க சிறந்த பெற்றோர் எந்த பெற்றோர்னால தன்னுடைய கண் அசைவிலே பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடிகிறதோ அவங்கதான் உண்மையிலுமே சிறந்த பெற்றோர் என் பேச்ச கேட்க மாட்டா நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துறேன் அதுல இல்ல பேரண்டிங் கண் அசைவுல அவங்கள கண்ட்ரோல் பண்ணும் எத்தனை பேர்னால அது முடியுது ஹிஜாபை போட்டுக்கொண்டு சினிமா பாடல்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் நடனம் ஆடுகிறார்கள்னா தப்பு அந்த அவன் அந்த பொண்ணுகிட்ட இல்ல வளர்ப்பு முறை சரியில்லை இல்ல நம்மளும் ரொம்ப தெளிவா இருக்கணுமா இல்லையா இந்த ஃபேஸ்புக்னு ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்க வந்து முகமூடிகளினுடைய கூடாரம்னு சொல்லுவாங்க அப்படி முகமூடிகளினுடைய கூடாரம் 200 கோடி பேர் ஒரே நேரத்துல உலாவரக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா அதான் ஃபேஸ்புக் அதே சமயத்துல 300 கோடிக்கும் அதிகமான போலி முகங்கள் இருக்கக்கூடிய இடமும் ஃபேஸ்புக் தான் சும்மா ஒரு போட்டோ நம்ம பொண்ணு ஒரு போட்டோ போட்டுச்சுன்னு சொன்னோம்னா அழகா கமெண்ட் பண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஒரு 4-5 எமோஜி போட்டு மெசேஜர்ல நீ ரொம்ப அழகுமா உன்னை விட ஒரு அழகு இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை மெசேஜ் பண்ணிட்டான்னு நீங்க உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய உண்மை என்ன தெரியுமா 6வது அறிவை அந்த இடத்திலே பெண்கள் அடகு வைத்து விடுகிறார்கள் உடனே இருட்டு போர்வைக்குள்ள போய் நான் எப்படி எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் என் அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருட்டு போர்வைக்குள்ள ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு அவங்க கதையை முடித்துக் கொள்ளக்கூடிய எத்தனை பெண்களை நம்ம பார்க்கிறோம் ஒரு செய்தித்தாள் இருக்கா பெண்கள் ஏமாறாத செய்தி இல்லாத ஒரு செய்தித்தாளை நம்மளால பார்க்க முடியுதா நம்மளோட குணம் என்னங்க நமக்குன்னு ஒரு வரையறை இது என்னோடது அப்படிங்கிற சில பொருள்களை நம்ம வச்சிருப்போம் இது என்னோட ரூம் இது என்னோட புடவை இது என்னோட ஃபர்தா இது என்னோட ஷால்னு நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் எல்லாவற்றிற்குமே வரையறை இருக்கிறது எப்படிதானே எல்லாத்துக்குமே எல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு விலங்குகள் எடுத்துக்கங்க அதோட எல்லையை விட்டு அடுத்த எல்லைக்கு போகாது ஒரு நாட்டை எடுத்துக்கங்க ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில எல்லை இருக்கும் ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இடையில எல்லை இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில பார்டர் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில எல்லைன்னு ஒண்ணு இருக்கு வரையறைன்னு ஒண்ணு இருக்கு மாவட்டங்களுக்கு கூட வரையறை இருக்கு இந்த உலகத்துல நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி சாப்பிடுற மருந்துல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாவற்றிற்கும் வரையறை எல்லைன்னு ஒண்ணு இருக்கு அப்படி இருக்கும் போது ஏன் செல்போன் இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது மட்டும் அந்த வரைமுறைகளும் எல்லைகளும் மீறப்படுகிறது இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள தெரியாம நுழையிறது பயங்கரவாதம்னு சொன்னா செல்போன் அப்படிங்கிற அந்த அரக்கன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சொல்லாம நுழையக்கூடியதும் பயங்கரவாதம் தானே அதுக்கு பேரும் பயங்கரவாதம் தானே பெண்களுக்காக இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் முகமூடிகளினுடைய கூடாரம் ஃபேஸ்புக் யாராவது உங்களை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு அழகு இல்லவே இல்லை அப்படின்னு எவனாவது வந்து சொல்றான்னு சொன்னா சாதாரணமா எடுத்துக்க பழகுங்க சாதாரணமா எடுத்துக்க பழகுங்க நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாதா நாம அழகா இல்லையா உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு தெரியாதா நீங்க அழகா இல்லையா ஏங்க தினந்தோறும் கண்ணாடியை பாக்குறமே நம்ம அழகா இருக்கிறோமா இல்லையான நமக்கு தெரியாது யாரோ ஒருவர் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய 6வது அறிவை அங்க அடகு வச்சிடணும் பாருங்க கண்ணாடி மீது கல் பட்டாலும் சரி கல் மீது கண்ணாடி பட்டாலும் சரி பாதிப்பு பாதிப்பு கண்ணாடிக்கு தான் பாதிப்பு யாருக்கு கண்ணாடிக்கு தான் சுய முன்னேற்றம்
இருக்கிறது வேற சுய வெளிப்பாடுங்கிறது வேற. என்ன நினைச்சதெல்லாம் பண்றோம், என்ன நினைச்சதெல்லாம் பண்றாங்க, எதுக்கு சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுறாங்க, சினிமா பாடல்களை இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆகும். அதுக்கு தானே எங்க போனாலும் என்ன தெரியணும், எல்லாருக்கும் என்ன தெரியணும், நான் ஃபேமஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த செயலெல்லாம் செய்யப்படுங்க. சுய வெளிப்பாடுங்கிறது வேற, சுய முன்னேற்றம்ங்கிறது வேற. சுய முன்னேற்றம் தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அறிவை வச்சு முன்னேறணும், அழக காட்டி முன்னேறணும்னு நினைச்சா அது நமக்கு ஆபத்து. பெண்களுக்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன், மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறேன். உடலாக இருந்தாலும் சரி, எப்படி உடலாக இருந்தாலும் சரி, உணர்வாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக பகிர்ந்தீர்கள், அளவுக்கு அதை நம்ம அதிகமாக காட்டுனீங்கன்னு சொன்னா பாதிப்பு நமக்கு தான், பாதிப்பு நமக்கு தான். உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக எல்லா செய்திகளையும் நீங்க அவங்க கிட்ட பகிர்ந்தீங்கன்னு சொன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. பெற்றோர்களுக்கு தெரியாம ஒரு செயலை செய்யறேன், அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு செயலை நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா அதற்கான பின்விளைவுகளை நிச்சயமா நம்ம சந்திப்போம். நான் நிறைய இடங்களுக்கு பேச போகிறதுனால நான் சொல்றேன், என்னுடைய கல்லூரியிலுமே நான் பார்த்துருக்கேன், பருதா போட்டுட்டு போவாங்க, வீட்டில இருந்து பருதாவோட போவாங்க, கல்லூரியில போனோம்னா கழுக்கி வச்சிருவாங்க. யார ஏமாத்துறது, யார ஏமாத்துறது? அம்மா அத்தாக்கு தெரியாது சரி, அண்ணன் தம்பிக்கு தெரியாது சரி, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? இதுதாங்க நம்மளுடைய அடையாளம், இதுதான் நம்மளுடைய அடையாளம். ஹிஜாப் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய அடையாளம். கர்ப்பமா போட்டுக்கலாம் இந்த உடைய. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேறு எந்த மதத்திற்கும் இல்லாத பாதுகாப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கோம், வேறு எந்த மத பெண்களுக்கும் இல்லாத பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கோம். அப்ப இது எவ்வளவு ஆசையோட இந்த உடைய அணியணுமா இல்லையா? எதற்காக கல்லூரியில போனவன கழுவி வைக்கிறாங்க, யாரை ஏமாத்துறது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். முகம் குப்புற கிடக்கிற மாதிரி அல்லாஹ் நரக நெருப்பில வீசி எறிவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது அல்லாஹ் இடத்துல. ஹிஜாபு தான் நம்மளுடைய இந்த கலாச்சாரம் அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இது பெண் உரிமை, நாங்க எப்படி வேணா இருக்கலாம், அது கிடையாது சுதந்திரம். வரையறைக்கப்பட்ட அந்த இடத்துல உங்களால எதை செய்ய முடியுதோ அதற்கு பேர் தான் சுதந்திரம். அதுல நம்ம முதல்ல தெளிவா இருக்கும். கலாச்சாரத்தை பேணுனீங்கன்னு சொன்னா மட்டும்தான் கல்வி கிடைக்கும். வீட்டோட வீட்டுல இருக்கக்கூடிய பேச்ச நீங்க கேட்கலன்னு சொன்னா முதல்ல படிப்பை தான் நிறுத்துவாங்க. கலாச்சாரத்தை நம்ம சரியா பேணலன்னா அங்க நமக்கு படிப்பு கிடைக்காது. அப்ப ஒன்னோடு ஒன்று என்றைக்குமே தொடர்புடையதாகவே இருக்கிறது. எதனால மார்க்கத்துல கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுது நம்ம யோசிச்சிருக்கோமா? நமக்கு ஐந்து கடமைகள் இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில, அப்படித்தானே? ஐந்து கடமையில எதை நீங்க நிறைவேற்றணும்னாலும் சரி, கல்வி அவசியம். கல்வி அப்படின்னா என்ன? சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முன்னால் அமைவது. நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி இதை பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும், அப்பதானே பேச முடியும். தொழுகிறதுக்கு முன்னாடி எப்படி தொழுகணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதான விஷயம். சதக்கா பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளவு கொடுக்கணுங்கிற அறிவு முதல்ல நமக்கு இருக்கணும். உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்காதீங்க, இஸ்லாத்துல அப்படி பிரிக்க சொல்லவே இல்லை. உலக கல்வி மார்க்க கல்வின்னு இஸ்லாம் தரம் பிரிக்கவே இல்லை. பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்திருக்கிறார். பயனுள்ள கல்வியை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் யா அல்லாஹ், பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு பெருமானார்களா செஞ்சிருக்கேன். அப்படி ஒரு கல்வி தான் நமக்கு தேவை. நம்ம என்ன நினைச்சு பெண் பிள்ளைங்களை படிக்க விட மாட்டாங்க? ரெண்டு விஷயம், ஒண்ணு ரொம்ப படிச்சுட்டா அதுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள தொடவ முடியாது, அதானே? இன்னொன்னு ரொம்ப படிச்சுட்டா திமிர் வந்துடும், திமிரா நடந்துக்குவான், ஏன்னா படிச்ச பொண்ணுல அந்த திமிர் வந்துடும். கல்வியினுடைய அடையாளம் அது கிடையாது. படிச்சா திமிர் வருதுன்னு சொன்னா அது பயனுள்ள கல்வியே கிடையாது, அதை நம்ம விளங்கிக்கணும். அதிகப்படியாக படிக்கிற பொழுது பணிவு வரும், தாய் தந்தைனா யாருக்கு தெரிஞ்சுக்குவான், ஒழுக்கம் வரும், எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத கற்றுக்கொள்வாங்க, அதுதான் உண்மையான பயனுள்ள கல்வி. இந்த கர்வம் அகங்காரம் இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னா
அதற்கு பேர் பயனுள்ள கல்வியே கிடையாது, அதற்கு பேர் கல்வியே கிடையாது. அதனால தான படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரு அளவுக்கு போனதுக்கு பின்னாடி, ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் வீட்டுல படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வை விட இந்த உலகத்துல யாராவது சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்களா? இப்ப நம்ம பெருமையா பேசும் போது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த பயம் நமக்கு வேண்டாமா? கல்வி ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னா, நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு நமக்கு கல்வி தேவை. ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் ஒன்றுக்கு பத்தாக உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும். நமக்கு தெரிஞ்சது தர்மம் ஒன்றுக்கு பத்தாக நமக்கு திருப்பி வழங்கப்படும். நாம் செய்யக்கூடிய தர்மம் ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைக்காது. இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வீட்டுல என்ன நடக்குது, அந்த வீட்டு அந்த கணவர் என்ன நினைக்கிறாரு, தினமும் கடுகளவு தங்கத்தை தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கடுகளவு தங்கத்தை தினமும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நினைச்சு என்ன பண்றாரு, தினமும் கடுகளவு தங்கத்தை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை அந்த வீட்டுக்கார அம்மா பாக்குறாங்க. பாதிரி என்ன சொல்றாங்க, எதுக்கு இப்படி கடுகளவு தங்கத்தை அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்குறீங்களே, இதனால யாருக்கு என்ன பயன், யாருமே அதனால பயனடைய மாட்டாங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த கடுகளவு தங்கத்தை எல்லாம் ஒரு டப்பால போட்டு சேர்த்து வைப்போம். அது பெருசா ஆனதுக்கு பின்னாடி யாராவது கல்யாண காட்சிக்கு அதை நம்ம சதக்காவா பண்ணிடுவோம், அதை நம்ம தர்மமா கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த கடவுள் சரி, அது ஒரு நல்ல விஷயம், அப்படியே போட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது, கடுகளவு தங்கம் அப்படியே சேர்த்து 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 அது பெருசாகி விலாம்பல சைஸ்ல வந்தது, பெரிய தங்கமா மாறிடுது. இப்போ அதை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு அந்த கணவர் வந்து நியத்து வைக்கிறார். அதுக்காக யார் அந்த அந்த ஊர்ல வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியோ அதை தேடிக்கிட்டு இருக்காரு. பெரிய சைஸ்ல தங்கத்தை பார்த்தோன்னே வீட்டுக்கார அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருது. குட்டி குட்டியா இருக்கும்போது விட்டுட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போகுதே அப்படின்னு. ஒட்டு மொத்தமா பெரிய சைஸ்ல தங்கத்தை பார்க்கும் போது கொடுக்கறதுக்கு மனசு வரல, கணவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, படுத்த படுக்கை. ஆனாலும் அவர் நியத்தை வச்சாரு இல்லையா, படுத்த படுக்கையிலே மகன்கள் கிட்ட சொல்றாரு, நான் இப்படி விலாம்பலம் சைஸ்ல தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கேன், அதை யாருக்காவது கொடுத்துருப்பான்னு சைகையில சொல்றாரு. அதான் அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு, ஏன்னா மனைவி இல்லையா, கணவர் என்ன சொல்றாருன்றத புரிஞ்சுக்கிட்டா. மகன் என்ன சொல்றாங்க, அப்படியே உங்க அப்பாவுக்கு விலாம்பலம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்காமா, வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆசை இதாக கூடாது, விலாம்பலம் சைஸ்ல விலாம்பலத்தையே வாங்கிட்டு வராங்க. அவர் என்ன பண்றாரு, மனைவி வந்து கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறாங்க. உடனே அந்த அவங்க என்ன சொல்றாங்க, டே அவர் வந்து உடனே சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, எடுத்து வாயில வைடா அப்படின்னு சொல்லி வாயில வச்சு அவர் மேல அனுப்பிச்சிடறாங்க. இப்போ இது எதற்காக சொல்றேன்னா, கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துட்டா உடனே அதை செஞ்சிடும். கொஞ்ச நேரம் விட்டு வச்சா கூட நம்முடைய மன குரங்கு இருக்கே அது மரம் விட்டு மரம் தாவி போயிடும். சில பேருக்கு இப்படி கொடுக்கறதுக்கு மனசு வராது. இப்ப யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கா இல்ல, போற வரவங்களுக்கு எல்லாம் நம்மளால தர்மம் செய்ய முடியும், தேவையுள்ளவர்களுக்கு நம்ம சதக்கா பண்ணணும். என்ன ஆகுது, ஒரு ஒரு நூறு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசர் குதிரையில போய்கிட்டு இருக்காரு, போகையில் என்ன ஆகுது, ஒரு வயசான பெரியவர் ரொம்ப வயசாயிருக்கு, மரக்கட்டைகளை தலையில வச்சுட்டு நடந்துட்டு வர்றாரு. மரக்கட்டைகள் இவருக்கு பார்த்தோன்னா ரொம்ப பாவமா போயிருக்கு, வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அந்த வயசானவர் என்ன சொல்றாரு, நான் சாப்பிட்டு பல நாள் ஆகுது, இந்த விறகு கட்டைகளை வித்து தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் பெரிய மனசு பண்ணி என்ன பண்ணிடுறாரு, 10 ஏக்கர் சந்தன மர காட்டை அந்த பெரியவர் பேர்ல எழுதி வச்சிடறாரு. இதுக்கப்புறம் உன்னோட கஷ்டமே தீந்து போயிடும்னு சொல்றாரு. ஒரு 6 மாசம் அரசர் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு. அந்த பெரியவர் என்ன செய்யறாருங்கிறத பாக்கல. திடீர்னு ஒரு நாள் பெரியவரோட ஞாபகம் வருது, சந்தன காட்டை கொடுத்தோமே நேரம் தான் பெரிய ஆளா இருப்பான், நேரம் வெல்வெட் மெத்தையில படுத்துக்கிட்டு இருப்பான், போய் அந்த ஆளை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு எந்த இடத்துல சந்தன காட்டை எழுதி வச்சாரோ அதே இடத்துக்கு வர்றார். அதே பெரியவர் கறிக்கட்டைகளை சுமந்துக்கிட்டு அங்கிருந்து நடந்து வர்றார்.
சுத்தி ஊத்தி பார்க்கறார், ஒரு மருந்தையும் காணோம், எல்லாம் கருகி போய் கிடக்கு. என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட கேட்கும் போது அந்த பெரியவர் இப்படி சொல்றார், அரசே அந்த விறகு கட்டை அந்த அந்த மரத்தை கட்டைகளா வெட்டி எடுத்து தலையில வச்சு பார்த்தேன், ரொம்ப வெயிட்டா இருந்தது. சந்தன மரத்தை வெட்டி பார்த்து தலையில வச்ச வெயிட்டா இருந்தது. அதை தீய வச்சு கருக்கினேன், கறிக்கட்டைகளா மறைச்சு தூக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. அதனால கறிக்கட்டைகளே எடுத்து கொண்டு போய் நான் விற்கலான்னு முடிவு பண்ணி கறிக்கட்டைகளாக்கி நான் வித்துக்கிட்டு இருக்கேன். மூணு வேளை இப்போ எனக்கு கஞ்சி சோறு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வந்து வருமானம் கிடைக்குது. அரசர் வாழ்க அப்படின்னு சொன்னார், ரெண்டு கையை தலையில வச்சு அரசர் கீழே உட்காந்து. அந்த சந்தன மரத்தோட ஒரு துண்டு 10 ரூபாய்க்கு போகுது, அது தெரியாம ஒட்டுமொத்த சந்தன காட்டையே எரிச்சு வச்சிருக்கியே, உன்னால என்ன சொல்றது. அறிவில்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் கூட பயனற்று போகும். யாருக்கு சதக்கா பண்ணணும் ஒன்று நமக்கு தெரியணுமா இல்லையா? தேவை அறிந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்மள நிறைய பேர் நம்ம யோசிச்சிருப்போம், இப்படி ஒருத்தனுக்கு போய் நான் கொடுத்துட்டேன், இதை நான் வேற யாருக்காவது கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்க நிச்சயமா நல்லா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. அதுக்காக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கள தேடி போய் கொடுக்கணும். உண்மையிலுமே தேவை உள்ளவர்களுக்கு அதை போய் சேரும், அதுக்கும் நமக்கு அறிவு அவசியம். யாருக்கு என்னங்கிறது போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணுமா இல்லை? உலக அறிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம் சமுதாய மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. அதிகப்படியாக படிக்கும் போது அதிகப்படியாக படிச்சிட்டோம்னு சொன்னா திமிர் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு அறிவியலினுடைய உச்சமாக இருக்கட்டும், விஞ்ஞானத்தினுடைய உச்சமாக இருக்கட்டும், கடைசியில் எங்க வந்து நிற்பாங்க? கடைசியில் எங்க வந்து நிற்பாங்க? எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்காக இறக்கி வைத்திருக்கக்கூடிய திருக்குறள்ல தான் வந்து நிற்பாங்க. இந்த உலகம் இதுவரைக்கும் பார்த்த இனி பார்க்க போகக்கூடிய எல்லாவற்றிற்கும் விடை எங்க இருக்குன்னு கேட்டா திருக்குறள்ல தான் இருக்கு. அப்ப படிச்சா திமிர் வந்தது அப்படின்னு சொன்னா அது உண்மையான கல்வியாக இருக்க முடியாது. அதான் நம்ம விளங்கிக்கணும். இதயத்தை நம்ம முதல்ல தூய்மையா வச்சுக்கணும். அல்லாஹ் இதயத்தை தானே பார்க்கணும். மார்க்கத்துல இதயத்திற்குன்னு தனி பங்கு இருக்கிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நம்முடைய புற தோற்றத்தையோ நம்முடைய ஆடைகளையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, மாறாக அல்லாஹ் இதயங்களை பார்க்கிறார். அல்லாஹ் இதயங்களை பார்க்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் பார்க்கிறாங்கிறதுக்காக அழகாக ஆடைகள் அணிஞ்சுக்கிறோம், நிறைய நகை போட்டுக்கிறோம். உன்னோட நான் நிறைய நகை வச்சிருக்கேங்கிறத காட்டுமா இல்லையா? அதுக்காக நகை போட்டு அழகா மேக்கப் பண்ணிக்கிறோம். எதுக்காக? சக மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிறோம். சக மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஒப்பனைகளை நாம் செய்து கொள்கிறோமே. அப்ப எல்லாம் வந்து அல்லாஹ் பார்க்கக்கூடிய இதயத்தை எவ்வளவு தூய்மையாக நம்ம வச்சுக்கிறோம். இதயத்திற்கும் நம்முடைய செயல்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இதயத்திற்கும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கண்ணி ஏங்க தப்பான பார்வையை பார்க்குது, கைகள் ஏன் தவறு செய்கிறது, இதயம் கட்டளையிட்டதால் தானே, கால்கள் ஏன் தவறான பாதைக்கு போகுது, இதயம் கட்டளையிட்டதால் தானே, இதயம் சொல்றதுனால தானே, மனசு சொல்றதுனால தானே அதையெல்லாம் நம்ம செய்யறோம். இப்ப இதயத்தை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் நம்முடைய இதயங்களை பார்க்கிறோம். ஒரு கண பொழுது எப்படி ஒரு கண பொழுது நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, சொர்க்கத்தினுடைய கூலியை குறைக்கிறது. நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், புகாரியிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது, முஅத்தா போர், அதுல மூணு பேர் ஷஹீதாக போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி முன்னாடியே தெரிஞ்சிருது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் சொல்றாங்க, இவங்க மூணு பேரும் ஷஹீதாக போகிறாங்க. சையது அலி அல்லாஹ், ஜாஃபர் அலி அல்லாஹ், ரவாஹர் அலி அல்லாஹ், மூணு பேரும் மரணம் அடைஞ்சிருவாங்க, ஷஹீதாக போகிறார்கள், முஅத்தா போறாங்க. எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியும். சொல்லும் போது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள், பெருமானார் கண் கலங்குகிறார்கள். எதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க? மூணு பேருமே போர்க்களத்துக்கு போகிறாங்க. முதல்ல சையத் ரலியல்லாஹு போகிறார், கொடி ஏந்திக்கிட்டு போகிறார், எதிரிகள் வெட்டி வீசுறாங்க, அவங்க அவர் ஷஹீத் ஆகிறார்.
இரண்டாவது ஜாஃபர் ரலியல்லாஹு போகிறார் அவரையும் வெட்டி வீசுறாங்க அவரும் ஷஹீத் ஆகுறார் மூன்றாவது ரவாஹா ரலியல்லாஹு போகிறார் அவரையும் வெட்டி வீசுறாங்க ஷஹீத் ஆகுறாங்க மூணு பேருமே ஷஹீத் ஆகுறாங்க இந்த செய்தியை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்குகிறார்கள் ஏன் அப்படினா மூணு பேரும் ஷஹீத் ஆனாங்க ஆனா மூணு பேரும் செய்த செயல்களுக்கு இடையிலே கன பொழுது வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த வித்தியாசம் என்ன ஆயிருக்கு அப்படினா மூன்று பேரும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க சொர்க்கத்தில் சையத் ரலியல்லாஹுக்கும் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் பிரம்மாண்டமான தங்க கட்டில்கள்ல பல அழகா அலங்காரங்கள் மிகுந்த கட்டில்ல படுத்திருக்காங்க ரவாஹா ரலியல்லாஹு இருக்காரு ரெண்டு பேரும் போய் ஷஹீதான உடனே போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காரு கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சிருக்காரு போலாமா வேண்டாமா ஆனா திருப்பி எழுந்திரிச்சு போயிடுற அவர் அந்த யோசிச்சார் இல்லையா அந்த எண்ணத்திற்காக அவருடைய அந்த தங்க கட்டில மட்டும் அலங்காரம் சற்று குறைவாக இருந்திருக்கிறார் அதை நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதியிருக்கிறார் மூன்று பேருடைய கூலியும் ஒன்னா தானே இருக்கணும் அந்த கன பொழுது நம்முடைய மனசுல ஏற்பட்ட அந்த சின்ன மாற்றத்திற்கு இறைவன் கூலியை குறைக்கிறான் ஷஹீதானவர்களுக்கே அந்த நிலைமைனா கொஞ்ச நேரம் கூட இறைவனை பற்றி சிந்திக்காமல் இதயத்தை பாலடைஞ்சு வச்சிருக்கிறோமே நம்மளாம் எந்த லிஸ்ட்ல வருவோம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கான் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கான் ஐந்து வேளை தொழுகை இருக்கிறது இறைவனோடு பேசக்கூடியதற்கு நமக்கு கிடைச்ச பாக்கியம் இல்லையா எதுங்க அறுக்கூட அழகா இருக்கீங்களா அது ஒரு அருக்குடன் நல்ல கணவன் கிடைத்திருக்கிறாரா அது அருக்குடன் நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்களா அது அருக்குடன் நல்ல குழந்தைகள் இருக்கா அது அருக்குடை இதெல்லாம் அருக்குடைகள் தான் எது சிறந்த அருக்குடை நீங்களும் நானும் முஸ்லீமாக பிறந்திருக்கிறோமே அது சிறந்த அருக்குடை நீங்களும் நானும் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோமே அது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த மிகச்சிறந்த அருக்குடை இதை விட மிகச்சிறந்த அருக்குடை என தெரியுமா எல்லாம் வந்த அல்லாஹ் நமக்கு இறைவனாக கிடைத்தது நமக்கு கிடைத்த அருக்குடை யோசிச்சு பாருங்க தப்பு செஞ்ச உடனே தண்டிக்கக்கூடிய ஒருவன் நமக்கு இறைவனாக கிடைச்சிருந்தா நம்மள என்ன இருக்கும் இந்த உலகத்திலே மிக சுவையானது எது தெரியுமா எல்லாம் வந்த அல்லாஹுவினுடைய அன்புதான் அல்லாஹுவினுடைய அன்புதான் எவ்வளவு கருணையாளன் அல்லாஹ் தாயை விட 60,000 மடங்கு கருணை உள்ளவன் நம்முடைய இறைவன் எல்லாம் வந்ததுதான் இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லணும் தொழுகணும்னு முடிவு பண்ணிட்டு போய் நிற்போம் தொழுகணும்னு முடிவு பண்ணிட்டு போய் நிற்போம் முசல்லாவை விரிச்சு தக்பீர் கட்டி தொழும் போதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பால்காரனுக்கு பாக்கி வச்சிருக்கிறோமே துணி தைக்க கொடுத்தோம் இன்னும் அவன் இருந்து நம்ம வாங்கல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமா தொழுகைக்கு நின்று இருப்போம் அப்பதான் இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் நடக்கிறதா இல்ல நடக்கிறதா இல்ல அப்துல் காதர் அல் ஜீலானி அப்படிங்கிற ஹஜ்ரத் வந்து இப்படி சொல்லுகிறார் தொழுகைக்காக நாம் நிற்கிற பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாறும் போது எல்லாம் எல்லாம் நம்ம முன்னாடி நின்று இப்படி சொல்லுவாங்க எங்கே பார்க்கிறாய் எங்கே பார்க்கிறாய் என்னை விட சிறந்த யாராவது உன் அருகில் இருக்கிறார்களா என்னை நோக்கி திரும்பு முதல் முறை எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாவது முறை அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருந்து வேற ஏதாவது நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா ரெண்டாவது முறையும் அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கே பார்க்கிறாய் என்னை விட சிறந்த யாராவது உன் அருகில் இருக்கிறார்களா என்னை நோக்கி திரும்பு ரெண்டாவது முறை அல்லாஹ் சொல்றான் மூன்றாவது முறை மறுபடியும் நம்முடைய எண்ணங்கள் அங்க இங்கே போயிடும் மூன்றாவது முறையும் அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கே பார்க்கிறாய் என்னை விட சிறந்த யாராவது உன் அருகில் இருக்கிறார்களா என்னை நோக்கி திரும்பு மூன்றாவது முறையும் நீங்கள் திரும்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அது போன்ற செயல்களில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றும் யாரோ ஒருத்தர் பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக தொழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க
செத்து இறங்க தொழுதுட்டு வந்தாரு. பார்த்துக்கிறோமா இல்லை? அவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இருங்க, நான் தொழுதுட்டு வந்துறேன். தொழுகை இன்னொருவர் பார்ப்பதற்காக அல்ல, அது அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உரையாடல். யாராவது ஒருத்தர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம்னா அப்படி ஒரு தொழுகை அல்லாஹ் தனக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். இவர் பெரிய தொழுகையாளி, இவர் வணக்கசாலி, இன்னொருவர் சொல்லணுங்கிறதுக்காக நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் கேட்கிறானே, என்னை விட சிறந்த யாராவது பக்கத்தில் இருக்கிறாங்களா, என்னை நோக்கி திரும்பு அப்படின்னு இறைவன் நம்ம கிட்ட மூன்று முறை பேசுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய இடம். முசல்லாவ மடிச்சு வச்சதுக்கு பின்னாடி எனக்கும் அல்லாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எப்படி நினைக்க முடியும்? ஒரு முஸ்லீம்னா யாரு? தாடி வச்சிருப்பாரு, தொழுதுனால காப்பு கவச்சிருப்பாரு, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டிருப்பாரு, அவர்தான் முஸ்லீம். பெண்கள் அப்படின்னு சொன்னா ஃபர்தா அணிஞ்சிருப்பாங்க, கருப்பு கலர்ல உடை அணிஞ்சிருப்பாங்க, அவங்கதான் முஸ்லீம். அதுவா நம்முடைய அடையாளம்? அது நம்முடைய புற அடையாளங்களா இருக்கும். நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? ஒரு முஸ்லீம்னு சொன்னா அவங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க நியாயமா நடந்துக்குவாங்க, அவங்க கிட்ட தைரியமா கடன் கொடுத்து கடன் வாங்கலாம், அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணலாம், எந்த தீய செயல்களுக்கும் போக மாட்டாங்க. ஒரு தீய செயல் நடக்கிறதுன்னு சொன்னா அதிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அந்த அடையாளம் தான் நமக்கு வேணும். சும்மா வெறுமனே முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறது இல்லை நம்முடைய அடையாளம். அல்லாஹ் உள்ளங்களை பார்க்கணும், உள்ளக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதே போல இதை நான் மேடைக்கு மேடை நான் பதிவு செய்வேன். நம்ம பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு செகண்ட்ல பொழிச்சிருவோம். நல்லா இல்லை இது சொல்றமா இல்லை? சீ, நல்லா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி அது கிடையாது. பெருமானா நமக்கு கற்றுக் கொடுத்தது அது கிடையாது. யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழித்ததில்லை. எந்த உணவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிச்சதே கிடையாது. குடிக்கலன்னா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடும், ஓரமா வச்சுட்டு எந்திரிச்சு போயிடும். என்ன நீங்க பேசுறோம்? நம்ம மூச்சு விடுறோமோ இல்லையோ குறை சொல்வதற்கு நமக்கு தெரியும். அப்படிதானே மூச்சு விடுற மாதிரி குறை சொல்லுவோம். நடக்குதா இல்லையா? நான் சொல்றேன், நீங்க நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போவோம், நம்மளை பெரிய ஆளுன்னு நினச்சி காரில் கூப்பிட்டு போவாங்க. போய் உட்காந்துல என்ன சொல்லுவோம்? என்ன சீட்டு கல் மாதிரி இருக்கு, கூப்பிட்டு போகிறதே பெருசு. உட்காந்துல என்ன சொல்லுவோம்? என்ன சீட்டு கல் மாதிரி இருக்கு, ஏசி போட்டிருக்கேன், காற்று இன்னும் சூடாக வருது, பழைய காரா, ஏன் புதுசு வாங்குறதுக்கு காசு இல்லையா, தேவையா? இதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான், அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டு போனா என்ன சொல்லுவோம்? இன்னும் பையன் இழைச்சு போயிட்டான், கருத்து போயிட்டானே, சோறு கொடுக்கறது இல்லையா, நீயே எல்லாத்தையும் சாப்பிட்றியா? கேட்குறோமா இல்லை? கேட்குறீங்களா இல்லை? நம்மளை மதிச்சு நமக்கு சாப்பாடு போடுவாங்க, போட்ட உடனே அல்கம் இல்லைன்னு சாப்பிடாம என்ன சொல்லுவோம்? சாப்பாட்டில் உப்பே இல்லை. என்ன சமைக்கிற? நான்லாம் எப்படி சமைப்பேன் தெரியுமா? ஏன் காரம் இவ்வளோ அதிகமாக போட்டிருக்கேன்? குறை சொல்லுகிறோமா இல்லையா? இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா? கல்யாண வீட்டுக்கு போவாங்க, கல்யாண வீட்டுக்கு போய் முதல்ல பத்திரிக்கை கிடைச்சிருச்சுன்னா முதல்ல போய் அட்டன் பண்ணுவாங்க, துவா செய்யறதுக்கா, துவா செய்யறதுக்கா. மாப்பிள்ள கொஞ்சம் வளர்த்தி, பொண்ணு கொஞ்சம் குள்ளமா இருக்கு, பொண்ணுக்கு பல்லு சரியில்லைல்ல, மூக்கு கோணலா இருக்கு, இப்படி ஒரு மாப்பிள்ளை இப்போ இப்படி ஒரு பிள்ளை பிடிச்சிருக்கு, கண்ணு தெரியலையா அவங்களுக்கு? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துருப்பேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நல்ல பொண்ணு பார்த்து கொடுத்துருந்துருப்பேன். மூக்கு சரியில்லை, பல்லு சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோமே, நான் கேட்குறேன், ஒருவருடைய பார்வை சரியில்லை, ஒருவருடைய மூக்கு சரியில்லை, ஒருவருடைய காது சரியில்லை, நடக்கிற விதம் சரியில்லை, பேச்சு சரியில்லை என்று பழிப்பதற்கு நாம் யார்? அழிக்கிறதுக்கு நாம யாருங்க? அல்லாஹ் படைத்திருக்கிறான். நீங்க ஒருவரை பார்த்து நீங்க அழகா இல்லை, மூக்கு சரியில்லை, பல்லு கோணலா இருக்கு, இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க அவர்களை பழிக்கவில்லை, அல்லாஹ்வினுடைய படைப்பை பழிக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய படைப்பை பழிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கிறதா? ஒரு அணுவை படைத்து அதற்கு நம்மால் உயிரை கொடுக்க முடியும், ஒரு சின்ன ஈய படைச்சு அதற்கு நம்மளால உயிர் கொடுக்க முடியும்.
அப்படி முடியாத போது இறைவனுடைய படைப்பை பழிப்பதற்கு நாம யார்? நாம யார்? நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லி பாருங்க, பெற்றோர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு பழிச்சு காட்டினீங்கன்னு வைங்களேன், அடுத்த தடவை உங்களுடைய பிள்ளை உங்ககிட்ட வந்து அதே மாதிரி பேசிக்காது. பாவம் யாருக்கு பேசுது? பாவம் யாருக்கு பேசுது? குழந்தை வளர்க்குங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை உங்களுடைய பிள்ளைகள். நல்ல முறையில வளர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதல் தானே, யார் மூன்று பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில அதனுடைய வயசு வந்தவனே திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு சொர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூல் அல்லாஹ் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தா? அவர்களும் அதேதான், ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கலான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வெக்கமா இருந்திருக்கு. ஆனா அதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் பதில் சொல்லியிருப்பாங்க. ஹதீஸ்ல நான் படிக்கிறேன், ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை அதை செக் பண்றோம்? ஒரு கார் வச்சிருந்தா எத்தனை தடவை அதை சர்வீஸ் பண்றோம்? ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை பாதுகாப்பா கூட்டிட்டு போகுங்கிறதுக்காக அத்தனை கூட அதை பழுது பார்க்கணும். உங்களை இந்த உலகத்துல இருந்து சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போகக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்க சரியான முறையில வளர்க்கணும்? தந்தை கண்டிக்கிற பொழுது தாய்மார்கள் பேசாம இருக்கணும். என் பையனை நீ எப்படி திட்டலாம் அப்படின்னு சண்டைக்கு போக கூடாது. என் பையன் பணம் கேட்டா நீ கொடுத்துதான் ஆகணும். ஒத்த பையன் தானே வச்சிருக்கேன், சண்டைக்கு போகாதீங்க. ஒரு தந்தைக்கு தெரியும் எந்த வயதுல தன்னுடைய மகனை கண்டிக்கணும்னு சொல்லி. ஒரு தாய் தன்னுடைய மகளை கண்டிக்கிற பொழுது தந்தைமார்கள் பேசாம இருக்கணும். அது என்ன பொட்ட பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு தாய்க்கு தெரியும் பிள்ளைய எந்த இடத்துல கண்டிக்கணும்னு சொல்லி. பிள்ளை வளர்ப்பு மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல சில இடங்கள்ல தவறு நடக்கிறதுன்னு சொன்னா பிள்ளைகள்கிட்ட மட்டும் தப்பில்லை, வளர்ப்பு முறையிலே தப்பு இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண் அசைவில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கட்டுப்படுத்தும். அவங்க தான் சிறந்த பெற்றோர். உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருக்குறை உங்களுடைய பிள்ளைகள். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்காங்க. அதை ஒவ்வொரு தாய்மார்களும் அதை கடைபிடிக்கும். நல்ல குழந்தை எப்போ வளர்க்க முடியும்னா அது மூலம் நமக்கு கல்வி அறிவு அவசியம். அப்போதான் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்க முடியும். ஒழுக்கமான பிள்ளைகளை நம்மளால வளர்க்க முடியும். நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளை நம்மளால அப்பதான் வளர்க்க முடியும். நீ யாரு என கேள்வி கேட்கறதுக்குன்னு திருப்பி உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா ஒரு பெற்றோராக அந்த இடத்துல நீங்கள் தோற்று போய் விட்டீங்க. அது பெருமை கிடையாது. பெருமையா சொல்லாதீங்க என் மகன் என்னை திட்டுறா. அவெல்லாம் என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். என் அம்மா அவங்களுடைய அத்தாவை இப்ப வரைக்கும் பார்த்தா எழுந்திருப்பாங்க. எத்தனை பேர் நீங்க அப்படி செய்யறோம்? என் அத்தாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லக்கூடிய தலைமுறை போயிடுச்சா இல்லை? தந்தைமார்களிடத்திலே பேசுவதற்கு பயந்து கொண்டிருந்த சமுதாயம் போயிடுச்சா இல்லை? எழுந்து பேசுறோம், எப்படி தைரியம் வந்தது? பெற்றோர்களை எதிர்த்து பேசுவதற்கு எப்படி தைரியம் வந்தது? யார் கொடுத்த அந்த தைரியத்தை? நீங்க உங்களுடைய பிள்ளைகளை மதிப்பு கொடுக்க தெரியாதவர்களா வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரும். எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதைத்தான் நாளைக்கு அறுவடை செய்வீங்க. அதைத்தான் நீங்க அறுவடை செய்வீங்க. அப்புறம் பின்னாடி வந்துட்டு என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டான், நான் அவனை எப்படியெல்லாம் பார்த்தேன், வேலையே செய்ய விடாம வளர்த்தனே, என்ன போய் இப்படி பண்ணிட்டானே. நான் இப்ப சொல்றேங்க, அடிச்சு வளர்த்துங்க பிள்ளைகளை, அடித்து வளர்த்துங்க. கண்டிப்போட வளர்த்துடுவாங்க, கண்டிப்போட பிள்ளைகளை வளர்த்துடுவாங்க. இன்னைக்கும் உங்க தலைமுறைலாம் எப்படி இருந்தது? எல்லா வேலையும் நீங்க செய்வீங்க, அப்படிதான் எல்லா வேலையும் பிரிச்சு கொடுப்பாங்க, எல்லா வேலையும் நீங்க செய்யணும். இன்னைக்கும் தாய் தந்தைகள் மீது பயம் இருக்கிறதா இல்லையா? நாங்க எப்படி வளர்றோம்? எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை. படுத்த படுக்கையில் இருக்கிற பெட்ஷீட் கூட மடிச்சு வைக்கிறது இல்லை. உங்க மேல மதிப்பு இருக்கிறதா, மரியாதை இருக்கிறதா? ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க, நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா கேட்கிறாருல்ல? நீ சொல்ற வேலையை செய்யறதுக்கு நான் என்ன உன் வேலைக்காரியா? எதனால இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வருது? கண்டிப்பு இல்லை. எந்த பிள்ளை இடத்துல கண்டிப்போட
நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப மோசமாக அவங்க அவருடைய வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்படும். உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் உங்களால் அறுவடை செய்யும். கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்த்துக்கலாம். அவர்களுக்கு முறையான கல்வியை கொடுங்க. இதுதான் ஒழுக்கம், இதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம். இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும்னு சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்துங்க. கேட்கலையா அடிச்சு வளர்த்துங்க, தவறே கிடையாது. அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தீமை எழுத போறதில்லை. ஒரு நல்ல குழந்தையை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கான கூலியை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மறுமையிலே கொடுத்தே தீர்வோம். அடிச்சு வளர்த்து உண்மையான பாசம்னா என்னன்னு காட்டினீங்கன்னாதான் நாளைக்கு நம்முடைய இறப்புக்கு பின்னர் உங்களுடைய குழந்தை உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும்னா அது உங்களுடைய வளர்ப்பு முறையில் இருக்கு. இது எல்லாவற்றையும் மனசுல வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் இவ்வளவு நேரம் பொறுமையாக ஒரு தாய்மார்கள் கூட்டம் இருந்தது எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அமைதியா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எல்லாம் வந்து அல்லாஹ் பறக்க செய்யணும். நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும்னு நம்ம எல்லோரும் இந்த நல்ல நேரத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த இக்கட்டான சூழலில் கூட நடத்திய யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான கூட்டத்தில் சிறப்பு சொற்பொழிவாளர் சகோதரி செல்லரசி ஏ சுல்தானா பதிவின் அருமையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் பெண்களும் கல்வி என்ற கலாச்சாரம் ரொம்ப அருமையாக சிறப்பு ஆற்றினார்கள். அவர்களுக்கும் மற்றும் அருள்முத்தகைய அரசுக் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கும் மூன்றாம் ஆண்டு மாணவி அவர்களுக்கும் பதினெட்டு முப்பத்திய மாணவி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து அமர்ந்து இதுவரை சிறப்பாக பங்காற்றிய அனைத்து மகன் தாய்மார்களுக்கும் ஊர் ஜமாத்தார்களுக்கும் குலமாக்கர்களுக்கும் நமது ஜாமியா மற்றும் நிர்வாக சபை சார்பாகவும் ஊர் சார்பாகவும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிறப்பான முறையில் இந்த கூட்டம் இடையே நிறைவேற்றது அலகதுல்லா. கூட்டத்தில் கேட்ட செய்திகளை உள்வாங்கி அதன்படி செயல்படக்கூடிய நல்ல நசீவனை அல்லாஹ் அனைவருக்கும் தந்த அருள்மையான கடந்த 2 வருடங்களாக கொரோனாவுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருந்ததால் ரமதானுடைய இரவு இரவு கூட பள்ளியில் நாம் அனுமதி கொடுக்காமல் இருந்தோம். பெண்கள் இப்பொழுது பள்ளியை பார்வையிட்டு செல்ல அனுமதி வழங்குகின்றோம். அமைதியான முறையில்
பள்ளியை பார்வையிட்டு சிறிது நேரம் அமர்ந்து விட்டு என்னவென சென்று விடுங்கள். Thank you.
Thank you.